ஹாய், நான் உங்க சாய்நிஷா. அடுத்தவங்களுக்கு நடக்கவிருக்கும் ஆபத்துகளை பத்தியும் அதனால ஏற்படும் துர்மரணங்களை பத்தியும் ஒருத்தருக்கு முனீஸ்வரன் வந்து கனவுல சொல்றாராம். அது மட்டும் இல்லாம அவரோட உடம்புக்குள்ள முனீஸ்வரன் இறங்கி சாட்டையால அடிச்சு பேய் ஓட்டும் பயங்கரம் பத்தியெல்லாம் எனக்கு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கதான் இப்போ டிராவல் செஞ்சிட்டு இருக்கேன். நடக்கவிருக்கும் துர்மரணத்தை முன்கூட்டியே கனவில் காட்டும் குருத்தடி முனீஸ்வரன். ஏதாச்சும் ஒரு உயிர் சேதம் ஏதாச்சும் ஆபத்துன்னா அது வந்து ஆள் உருவத்தில் வந்து காப்பாங்க. சாட்டையால் அடித்து பேய் விரட்டும் பயங்கரம். நான் இப்ப ராமநாதபுரம் நோக்கி டிராவல் செய்துட்டு இருக்கேன். கடலாடி பக்கத்துல இருக்கிற பாப்பா குளம் கிராமத்துக்கு உள்ள நுழைஞ்சோம். இதுதான் குருத்தடி முனீஸ்வரன் கோவில். கோவில் கருவறையில பிஸியா பூஜை செய்துட்டு இருக்கிற இவர்தான் மாரிமுத்து. அவர் இங்க இருக்கிற முனீஸ்வரன், காளி, கருப்பசாமின்னு எல்லா தெய்வங்களுக்கும் பூஜை செய்தாரு. அடுத்தவங்களுக்கு நடக்க போற துர்மரணத்தை பத்தி முன்கூட்டியே சொல்லக்கூடிய அந்த அமானுஷ்ய கனவை பத்தின டீடைல்ஸ் மாரிமுத்து கிட்ட கேட்கலாம்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மாரிமுத்துவோட உடம்புல இருக்கிற முனீஸ்வரன் தான் இவருக்குள்ள இப்படி ஒரு பவரை உருவாக்கினதா ஊர் மக்கள் சொல்றாங்க. எந்த உலகத்துல ஆபத்து நடந்தாலும் எங்கள் ஊர் பிள்ளைகளுக்கு வந்து எந்த ஆபத்தும் எதிர்த்து வரவிட்டதில்லை. சின்ன சின்ன இதெல்லாம் கை காலம் இதெல்லாம் அடிபட்டுலாம் ஏழு மண் உயிர் சேதம் எதிர்த்து பண்ண விட மாட்டாங்க. அதே மாதிரி இந்த சாமியை நம்பி இருக்கிறவங்கள வாழ வச்சுக்கிட்டு இருக்கு, நம்பாதவங்கள ஓட வச்சுக்கிட்டு இருக்கு. தங்களோட கிராமத்தில் வசிக்கிறவங்களுக்கோ இல்லை பக்கத்து ஊரில் வசிக்கிறவங்களுக்கோ ஏதாவது ஆபத்துன்னு கனவுல காண்பித்து கொடுத்த உடனே தகவல் தெரியப்படுத்துறாரு மாரிமுத்து. அதை கேட்காம இருக்கிற மனிதர்கள் உயிரோட இருக்கிறது இல்லையா. அப்படி சமீபத்துல தன்னோட ஊரை சேர்ந்த ஒருத்தருக்கு நடக்க போற ஆக்சிடென்ட் பத்தி கனவுல காட்சியா வந்திருக்கு. இவர் தகவல் கொடுத்திருக்காரு, ஆனா சம்பந்தப்பட்ட அந்த நபர் அதை மதிக்காம இருந்திருக்காரு. அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியணுமா? இவர்தான் அந்த நபர். இவர் பேரு வில்வன். ஒரு வியாபாரத்துக்காக வெளியூருக்கு போக வேண்டிய சூழல்ல புறப்பட்டிருக்காரு வில்வன். அந்த நேரத்துல மாரிமுத்துவோட கனவுல வில்வன் போற வண்டி ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி காட்சி வந்திருக்கு. அதனால 9:10 புறப்பட வேண்டிய நீங்க 9:20 போங்கன்னு வில்வன் கிட்ட எச்சரிச்சிருக்காரு மாரிமுத்து. அதை கேட்காம போனவருக்கு வண்டியில ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. வண்டிக்கு சேதம்னாலும் காயம் இல்லாம தப்பி இருக்காரு. மணி 9:20 வண்டி அதை விட்டு எடுக்காத, 9:20 தான் வண்டி எடுக்கணும். அப்போ நான் 9:10 வண்டி எடுத்துடுறேன். அவர் சொன்னது கேட்காம நீங்கள் எடுத்து? ஆமாம், நம்மதே நம்ம ஊர் தேர்ந்தானே, அவருக்கும் தெய்வம் நம்மளுக்கும் தெய்வம். அவருக்கு இன்னைக்கு கிடைச்சாச்சில் 1000 கிடைச்சாச்சில், இன்னைக்கு 1001 முடிஞ்சு போட்டிருக்கேன், எடுப்பா அப்படின்னு நாங்கள் 4 வண்டியில் வந்தோம். திறப்பிட்டு வந்தோம். இவர் சொல்லி 10 நிமிஷம் தானே அவகாசம் அப்படின்னு வந்தோம். எங்கள்கிட்ட இருக்கிறேன் அடித்து அண்ணாமலை தூக்கி போட்டேன். வண்டிக்கு மட்டும் கொஞ்சம் சேதாரம், ஒரு 5000 உள்ள செலவு. எங்க 4 பேருக்கு எந்த மாதிரி காயம் கிடையாது. மாரிமுத்து கிட்ட நான் இப்ப பேச போறேன். பேச உட்கார்ந்தவரு தலையில கைய வச்சபடியும் பெருமூச்சு விட்டபடியும் நெளிஞ்சுகிட்டும் இருந்தாரு. எனக்கு எதுவும் புரியல. அவர் கண்ல கண்ணீர் முட்டிக்கிட்டு இருந்தது. நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல, ஆனா அவர் அழுதுட்டு இருக்காரு. இந்த கிராமத்தை சேர்ந்த கதிர்வேல் மாரிமுத்து கிட்ட பேச்சு கொடுத்தாரு, ஆனா அதுக்கு பதில் சொல்ல முடியாம தடுமாறினாரு மாரிமுத்து. மக்கள் குறைத்துக்கிறதுக்கு வழி இல்லை, அதுக்கு வழி என்னவோ சொல்லுங்க, ஏன் கேட்குறோம். அடுத்து மாரிமுத்து தனக்கு கஞ்சா வேணும்னு அடம் பிடிச்சாரு. திரும்ப திரும்ப அவர் கஞ்சாவை கேட்டது அவர் பக்கத்துல இருந்த எனக்கு ஒரு பயத்தை உருவாக்கிடுச்சு.
இப்போ கஞ்சா கிடைக்காததால சுருட்ட புகைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப மாரிமுத்துக்குள்ள முனீஸ்வரன் இறங்கி அவர் ஃபுல் ஃபார்ம்ல இருக்கிறதா எனக்கு தோணுச்சு. சுருட்டு போக என அந்த இடத்தை விட்டு வெளியேற தூண்டுச்சு. ஊர்க்காரங்க நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுமாறு மாரிமுத்துவ கேட்டுக்கிட்டாங்க. நானும் கேள்வி கேட்க ரெடி ஆயிட்டேன். ஆனா நான் பேசுறதுக்குள்ள அவரு பேசினாரு. ஆனா தமிழ்ல இல்ல, வேற மொழியில. ஒரு ஆஞ்சு நந்தனை ஒரு ஆஞ்சு நந்தனை மீ மிழுக்குன்றது தெலுக்குண்டு தெலுக்குண்டு ஆறு சொன்னது செப்பு விடுதுன்னு நூறாக்குண்டு நூறாக்குண்டு இதனை ஆறு விடு ஆறு விடுன்னு கொடுக்கணுன்னு பொழியாடு குண்டது பொழியாடு குண்டது எங்கூட துட்டணிசி சேமோடு துட்டணும் ஓராக்குண்டதை செப்பணும். அதான் சுத்தி இருந்தவங்க எல்லாம் தமிழ்ல பேச சொன்னாலும் அவர் கேட்கிற மாதிரி இல்லை. அது மட்டும் இல்லாம கோக்கு கொண்டு வா, பொறி கடலை இல்லையா, வஞ்சர மீனை வறுத்து கொண்டு வான்னு ஏகப்பட்ட டிமாண்டை வச்சுக்கிட்டே இருந்தாரு. கையில தான் ஒன்று வெத்தில பார்க்க ஒரு பொறி கடலை ஒன்றும் இல்லைடா. மூளைக்கடாய் அதான் இந்த கோக்கு நடிச்சு விடுவாங்களே அது ஒன்றும் இல்லை. ஊர்க்காரங்க சமாளிச்சுக்கிட்டே இருந்தாங்க. கடைசியா தண்ணி கொடுத்ததும் அமைதியானாரு மாரிமுத்து. இயல்பு நிலைக்கு வந்தவர்கிட்ட அடுத்தவங்க இறப்ப தெரிஞ்சுக்கிற கனவை பத்தி கேட்டேன். ஒரு தடவை நேபாள மன்னர் பத்தி வந்த கனவை என்கிட்ட விவரிச்சாரு மாரிமுத்து. அந்த கனவுல மன்னர் பதவிக்கு ஆசைப்பட்ட மன்னரோட தம்பியால மன்னர் கொலை செய்யப்படுவது போலவும், கொலைக்கு பரிகாரமா ராமேஸ்வரம் வந்து பூஜைகள் செய்யறத போலவும் கனவு முடிஞ்சிருக்கு. சமயத்துல ஒரு வட்டம் இந்த நேபாள மன்னருக்கு அது மாதிரி தான் சொன்னது. இறந்துருவாரு, அவன் தம்பியை சுட்டு கொண்டுருவான், கொண்டுட்டு அவனா செத்துருவான், செத்துட்டான்னு சொல்லுவான்ப்பா. அவன் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறான். அவன் ஆட்சிக்கு வந்தால் நீடிக்க முடியாது, அவன் மதிக்கிட்டு போயிடுவான். அங்கே மக்கள் ஆட்சி வரும். இவன் அந்த பாவத்தை தீர்த்துக்கிறதுக்கு ராமேஸ்வரம் போய் சில பரிகாரம் பண்ணுறதுக்காக வர்றான், நீ வேணால் பார்த்துக்க அப்படின்னு சொன்னது. அப்புறம் அங்கேயும் பண்ணியிருக்காங்களாம், ஏதோ உத்தராஜ்யத்தினால அங்கே வந்து தர்மம் மாதிரி அவன் செஞ்ச பாவத்தை வந்து பண்ணியிருக்கான், பாவம் அந்த தீர்த்திருக்கான் அப்படின்னு சொன்னது. இப்போ அங்கே மக்களாட்சி தானே நடக்குது. தொலை தூரத்தில் இருக்கிற நேபாளுக்கு இந்த தகவலை கொண்டு சேர்க்கறதுல மும்முரமாக இருந்திருக்காரு. ஆனால் தகவல் பெற்றுக்கொண்டதற்கான பதில் எதுவும் இவருக்கு வரலை. அதுக்கு பதிலா நேபாள மன்னர் இறந்த செய்தியை தான் இவரால கேட்க முடிஞ்சதா சொல்றாரு. கனவுகள் துரத்த தொடங்கின ஒவ்வொரு நாளும் தூங்க முடியாம தவிச்சிருக்காரு மாரிமுத்து. சில நேரங்கள் கனவுல வந்த மரணத்தை தடுத்து நிறுத்த இரவுன்னு கூட பார்க்காம எங்கெங்கேயோ பயணம் செய்திருக்காரு. ஒரு கட்டத்துல உடல்நிலை மோசமாக பொதுவா ஒரு இடத்துல உட்கார்ந்து வாக்கு சொல்லலாம்னு முடிவெடுத்திருக்காரு. தூரத்துல இருப்பவங்க இறந்து போகிற மாதிரியான கனவுகள் வரும்போது அவங்களுக்கு தன்னால உதவ முடியலங்கிற வருத்தம் மாரிமுத்து கிட்ட இருக்கு. பெரும்பாலும் நைட்டு பகலா தூங்கி வந்து ஒரு 17 வருஷத்துக்கு மேல இருக்கு. ஒரு நாளைக்கு மிஞ்சினா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் நான் தூங்க முடியும். தூங்கலாம் முடியாது, நான் இப்படிதான் இருக்கேன். குடலை கை இப்படி கோர்த்து பிடிச்சி தூக்கியே அடிச்சுக்கிட்டே இருந்தா இப்படி தூக்குறோம், அப்படிதான் இருக்கும். ஏதாவது நினச்சிட்டோம்னா யாரை பற்றியாவது ஏதாவது சொல்லணும்னா அவனை காப்பாற்றினதான். மொதல் வந்து என்ன செய்யணும்னா இப்படி இது இப்படி வணங்கிட்டே இருக்கும்போதில் நைட் நேரத்தில் என்ன இருக்கு, இப்போ உங்களை வச்சுக்கோங்களேன் என்ன இருக்கு, இந்த மாதிரி நடக்க போகுதுப்பா, வா போவோம் போய் சொல்லிட்டு வருவோம் அப்படி சொல்லி நைட்டில் கிளப்பிடுறோம். நைட் நேரத்தில் எந்திரிச்சு வயக்காடு இதெல்லாம் போய் தட்டி முள்ளுகள் குத்தி அப்படிலாம் மொழி தட்டி எந்திரிச்சு திரும்பி வந்துடுவேன். இப்படி நடந்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் தான் அப்படிலாம் போக முடியாதுப்பா, கிணறு கிணத்துல விழுந்துரும் போயிருன்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே கோயிலில் வச்சு வந்தவங்களுக்கு நீ இந்த மாதிரி பண்ணுங்க, இப்போ இந்த மாதிரி குறி பார்த்துக்கிட்டு. இன்னைக்கு பௌர்ணமி, அதனால இன்னைக்கு நைட்டு நடக்கவிருக்கிற பூஜையில் மாரிமுத்துவோட உடம்புக்குள்ள குருத்தடி முனீஸ்வரன் வந்து இறங்கி பல அமானுஷங்களை நிகழ்த்துவாருன்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. அதையெல்லாம் பார்க்க நானும் ஆர்வமாக காத்திருந்தேன். பெண்கள் எல்லாம் நைட்டு நடக்கவிருக்கும் பூஜைக்கு தயாராயிட்டு இருந்தாங்க. ஆ!
என்ன அழுகிற என்ன மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற பாப்பாக்குளம் கிராமத்துக்கு வந்திருக்கேன். இங்க இருக்கிற குருத்தடி முனீஸ்வரன் கோயில்ல பேய் பிடிச்சவங்களை சாட்டையால விளாசி பேய் ஓட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற பூசாரி மாரிமுத்துவோட கனவுல அடுத்தவங்களுக்கு நடக்கவிருக்கும் துர்மரணங்கள் முன்கூட்டியே உணர்த்தப்படுறதா எனக்கு சொல்லி இருந்தாங்க. அத பத்தி பார்க்கதான் நான் இங்க வந்திருக்கேன். இன்னைக்கு இரவு நடக்க போற பௌர்ணமி வாக்கு சொல்ற நிகழ்வுக்காக நான் காத்திருந்தேன். இருள் சூழ தொடங்கிடுச்சு. மறுபடியும் பூஜைகள் ஸ்டார்ட் ஆச்சு. கிராமத்து மக்கள் நிரம்பி இருந்தாங்க. தூக்கம் கலக்கம் இல்லாம எல்லாரும் உற்சாகமா கலந்துகிட்டத பார்க்க முடிஞ்சது. முனீஸ்வரன் கோவில் கருவறையில உட்கார்ந்துகிட்டு ஒரு எலுமிச்சைய திருநீர்ல போட்டு கையில வச்சுக்கிட்டாரு. துர்சக்தி பாதிப்புல இருந்த இளைஞர் ஒருத்தர் தான் இப்போ முதல்ல இவரு டீல் செய்ய இருக்காரு. இவர்தான் அந்த இளைஞர். இவருக்கு முனி பிடிச்சிருக்கிறதாகவும் அந்த முனி இந்த பையனை விட்டு விலக 2 மாதம் டைம் கேக்குறதாகவும் சொன்னாரு மாரிமுத்து. முனி மட்டும் இல்லாம மாடனும் இவரை பிடிச்சிருக்கான். அமைதியா உட்கார்ந்திருந்த அந்த இளைஞர் திடீர்னு இப்ப கத்த தொடங்கிட்டாரு. முனி சாந்தமானதும் அந்த இளைஞரோட உடம்புக்குள்ள இருந்த பெண் ஆவி ஒண்ணு அழுதபடியே பேச தொடங்கினது. என்ன மாரிமுத்து ரொம்ப கேஷுவலா அந்த பையனுக்குள்ள இருக்கிற ஆவிய விரட்டற முயற்சியில இருந்தாரு. சூடத்து மேல சத்தியம் வாங்கி ஓரமா அவரை நிக்க சொன்னாரு. இன்னும் இவருக்கான ட்ரீட்மெண்ட் முடியல. அடுத்ததா வள்ளி அவங்க பிள்ளையோட வந்திருந்தாங்க. சமீப நாட்களா நிம்மதி இல்லாம எல்லாமே தடங்கள்ல முடியறதா சொல்லி இங்க வந்திருக்காங்க. மாரிமுத்து வள்ளி குடும்பத்துக்கு செய்வினை இருப்பதா சொன்னாரு. வள்ளி யார் செய்வினை வைத்தாங்கன்னு கேட்டோம் மாரிமுத்து அத சொல்ல மறுத்துட்டாரு. ஆனா 14 நாட்களுக்குள்ள செய்வினை செய்தவருக்கு தண்டனை கிடைக்கும்னு அத பார்த்து யார் செய்வினை செய்தாங்கன்னு உனக்கு தெரியும்னு சொல்லி அனுப்பி வச்சாரு. கவலைப்படாத, 17 வருஷமா உனக்கு பிடிச்ச நேரங்கள் நல்லாதான் இருந்தது. 1.5 மாசமா சீரியல் உள்ள கொண்டு விட்டுருக்கான். ஒன்னா இருந்த 2 பேர்த்த போய் வைமந்திரக்காரன்ட்ட போய் பண்ணியிருக்காங்க. உறவுதான், உறவுகளாளி தான், பங்காளியில தான், பக்தாளின்னு தான் சொல்றான். அவனுக்கு இன்னும் நான் ஒரு தண்டனை கொடுக்க, 14 நாள் சென்று அதுக்கப்புறம் நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிறோம், அப்புறம் பேசு என்னப்பா. அடுத்து மாரிமுத்து முன்ன வந்த ஒரு பெண்ணு சாமி வந்து ஆடினாங்க. அவங்கள உட்கார சொன்னாரு. அந்த பெண் கிட்ட என்ன ஏதுன்னு கேக்கறதுக்கு முன்னாலேயே மாரிமுத்துக்கு காலையில நடந்த மாதிரி ஒரு சேஞ்ச் ஓவர் நடந்துச்சு. தன்னோட கையில வச்சிருந்த எலுமிச்சைய உறிஞ்சி குடிச்சாரு. சுருட்ட பத்த வச்சுக்கிட்டாரு. அடுத்ததா கஞ்சா வேணும்னு கேட்டாரு. அடுத்த முறை பார்க்கலாம்னு ஊர்க்காரங்க மலுப்பலா பதில் சொன்னாங்க. என்னது
சாமி துட்டு எடுத்து நீ கேட்டது பாண்டவளுக்கு ஒரு துட்டு அதே 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 சரி சரி இழுங்க இழுங்க எனக்கு தெரியாதா அதெல்லாம் விவரம் மூக்கூட்ல ஆறு மூணு ஒருத்தர் வச்சிருக்கேன் தஞ்சாவூர்ல ஆட்ட ஓட்டுறோம் நீங்க இப்படி சொன்னீங்கன்னா வேற டிவி டிவியில வந்து பத்து பிள்ளை ஆரம்பிச்சிருச்சு டிவி காரங்க முன்னாடி இப்படி அப்பட்டமா கஞ்சா கேட்காதீங்கன்னு ஊர் மக்கள் முனீஸ்வரனையே எச்சரிச்சாங்க. அடுத்ததா ஒரு பெண் மாரிமுத்து முன்ன வந்து நின்னு அழுதாங்க. அந்த பெண் எதுவும் பேசிக்கல. ஆனா மாரிமுத்து உடம்புல இருக்கிற முனீஸ்வரன் பேசினாரு. இந்த பெண்ணோட கணவர் புதிதா வாகனம் ஒன்னு வாங்கியிருக்காரு. ஆனா அந்த வாகனத்தை இங்க எடுத்து வந்து வணங்காம பெரிய நல்லம்மாள் கோவிலுக்கு கொண்டு போயிருக்காரு. புதுசா ரெண்டு வண்டி வாங்கியும் இப்ப அவர் கைவசம் எதுவும் இல்ல. வண்டி வாங்கினான் உடையில ஒருத்தி இருக்கா எனக்கு பூரிமா அவன் தான் அவதான் காப்பாத்தான் போனேன். அவ யாரு தெரியுமா பேர் சொல்லிய நல்ல மாலம் புதுசா வாங்கின வண்டிய தன்னோட கோயிலுக்கு எடுத்துட்டு வராம வேற கோயிலுக்கு எடுத்துட்டு போனதால சின்ன கோபம் முனீஸ்வரனுக்கு இருந்தது அவரோட பேச்சுல தெரிஞ்சது. தன்னோட ஊரை சேர்ந்தவங்க அந்த பெண் என்பதால அவங்க கணவரை இந்த கோயிலுக்கு மூணு வாரம் வந்து விளக்கு போட்டா பிரச்சனைகளை சரி செய்து தருவதா சொல்லி அனுப்பினாரு. சரி குளிச்சுட்டு மூணு வெள்ளிக்கிழமை வந்து இங்க விளக்கு போட சொல்லு நான் அப்புறம் பிரச்சனை தீர்க்கேன். அடுத்து வந்த இன்னொரு பெண்ணுக்கு உடல் நிலைமை சரியில்லாம இருந்திருக்கு. என்ன காரணம்னு தெரிஞ்சுக்க இங்க வந்திருக்காங்க. செய்வினை இருப்பதா சொன்னாரு மாரிமுத்து. செய்வினை இருப்பதாலதான் அந்த பெண்ணோட உடல்நிலை சரியில்லாம இருப்பதா தெரிஞ்சுகிட்ட மாரிமுத்து அவங்க வீட்டுல ஒரு யாகத்தை வளர்க்க சொன்னாங்க. ஆனா அந்த பெண் தனக்கு செய்வினை வச்சவங்க கை கால் முடங்கி தான் படுற வேதனைய தனக்கு செய்வினை வச்சவங்களும் அனுபவிக்கணும்னு மாரிமுத்து கிட்ட விண்ணப்பம் வச்சாங்க. தப்புக்கு தண்டனை உண்டுன்னு சொல்லி அவங்கள அனுப்பினாரு. ஒரு ஒன்பது நாள்ல ஒரு சோதனை நடத்துறேன், அதுக்கப்புறம் நீ பாவம் சொன்னா விடுற இல்லாட்டு கவுத்து போடுறேன். எனக்கு மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற பாப்பாக்குளம் கிராமத்துக்கு வந்திருக்கேன். இங்க இருக்கிற குருத்தடி முனீஸ்வரன் கோயில் பூசாரி மாரிமுத்துவுக்கு அடுத்தவங்களோட துர்மரணங்கள் கனவு மூலமா தெரிய வருது. அடுத்து இங்க வரும் பேய் பிடிச்சவங்களை சாட்டையால விளாசி பேய் ஓட்டுறாங்க. அதையெல்லாம் பார்க்கதான் நான் இங்க வந்திருக்கேன். எலுமிச்சைய சாப்பிட்டபடி அடுத்தடுத்து வந்தவங்களுக்கு வாக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாரு மாரிமுத்து. இப்ப கிளைமேக்ஸ். ஆரம்பத்துல பேய் பிடிச்சதா வந்த பையனை கூட்டத்துக்கு நடுவுல உட்கார வைத்தாங்க. சாட்டைய கையில எடுத்தாரு மாரிமுத்து. அந்த பையன் உடம்புக்குள்ள இருந்த பேய் கெஞ்ச தொடங்கிடுச்சு. ஆனா மாரிமுத்து விடுறதா இல்ல. நான் இனி இந்த பையனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லியும் அடிக்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. பேய் தான் போயிடுவேன்னு சொல்லிடுச்சு, அதனால அடி லைட்டா விழும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா போட்டு வளாசினாரு மாரிமுத்து. சாட்டையடி வாங்கின அந்த பையனை ரெண்டு பேரு நடத்தி கூட்டிட்டு போனாங்க. கோவிலுக்கு சைட்ல அந்த பையனை உட்கார வச்சு எலுமிச்சைய தலைய சுத்தி தூக்கி எரிஞ்சாரு. அடுத்து ஒரு எலுமிச்சைய வாயில பிழிஞ்சு ஊத்தி குடிக்க வச்சாரு. இப்போ தண்ணி கொடுத்து அமைதி ஆக்கினாரு. முனீஸ்வரன் கோயில் கருவறை முன்ன வந்து நின்ன அந்த பையன் தனக்குள்ள இருக்கிற அந்த பெண் பேயையும் விலக்கி விடும்படி அழுதான்.
யார் பேர் சொல்றியா? சொல்லியா? மாரிமுத்து அவரை குளிக்க வச்சு திரும்ப கூட்டிட்டு வரும்படி சொன்னாரு. குளிச்சிட்டு வந்த அந்த பையனுக்கு திருநீரை பூசி விட்டாரு. கொஞ்ச நேரத்துல அந்த பையன் மெல்ல சாஞ்சு தரையில விழுந்துட்டான். அந்த பையன் அடுத்து எந்திருக்கும் போது அவனை பிடிச்ச எல்லா துஷ்ட சக்திகளும் விலகி புதுசா இருப்பான்னு சொல்லி மாரிமுத்து நடந்து போனாரு. புரியாத மொழியில பேசுறது, சுருட்டு புகைக்கிறது, சாட்டையால அடிச்சு பேய் விரட்டுறதுன்னு இன்னைக்கு நான் பார்த்த அனுபவங்கள் எல்லாமே விரட்சியானவை. ஆனா இது எல்லாத்தையும் விட அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு இவருக்குள்ள இறங்கும் சக்தி அவங்களை காப்பாத்துறதுக்காக ராத்திரி வேளைகள்லயும் மாரிமுத்துவை இழுத்துக்கிட்டு அந்த நபர்களை காப்பாத்த காடு மேடெல்லாம் தாண்டி ஓடும்னு சொன்னதுதான் இன்னும் என்னோட மனசுக்குள்ள ரீங்காரமிட்டபடியே இருக்கு. உருவம் இல்லாத பல சக்திகள் இந்த மனிதருக்குள்ள உதவ காத்திருக்காங்க அப்படிங்கறதுதான் இது எனக்கு உணர்த்துது. வேற ஒரு அமானுஷ்ய அனுபவத்தோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்னிஷா. இந்த நிகழ்ச்சி நாளை மாலை 4:30 மறு ஒளிபரப்பாகும். ரகசிய மூலிகையை சேர்த்தால் யாகத்தில் வரும் சாய்பாபா உருவம். அவ்வளவு அக்னிக்கு இடையிலையும் பக்கத்தில் உட்கார்ந்தவங்க அத்தனை பேருக்குமே அந்த சின்ன சுவாமி. அகத்தியர் ஓலை சுவடியின் மூலமாக கிடைத்த அமானுஷ்ய சக்தி. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. மூன்றாவது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். நான் பைத்தியக்காரனா? நீ காவடி எத்தனை போனியோ, சிவனை கும்பிட்டியோ, நீ அல்லாவை கும்பிட்டியோ, நீ கிருஷ்ணனை கும்பிட்டியோ எனக்கு தேவலைங்க. இதை மிஞ்சின பொம்மை எதுவுமே கிடையாதுங்க.